கொண்டு வச்சதுனால நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் சால்னா பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையானதை பார்த்துப்போம். இங்க பாருங்க, சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 2 டேபிள்ஸ்பூன், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 4, 2 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை வந்துட்டு 1 இலை. இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணி மசாலாவை எடுத்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். நாம வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு மிளகாய் தேவைப்படுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு கொஞ்சம் காரமா இருக்கும். இப்போ நம்ம வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டு ஆற வச்சு இது நல்லா மசாலா பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சால்வா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோம், அப்புறம் 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு 1 கைப்பிடி வந்துட்டு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாயை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது. டூ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில். எண்ணெய் சூடானே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பே லீஃப் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்லாம் வந்துட்டு போடுவோம். ஆனியன் எல்லாம் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ தக்காளி நல்லா வணங்கட்டும். கொத்தமல்லி சீரகம் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 பெரியளவு சின்ன வெங்காயம், 1-2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்துட்டு மசாலா இருங்க வச்சிடலாம். இப்போ thank you.
புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம் फ्लेவர்க்காக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வெச்சிட்டு 2 விசில் விடலாம் இப்போ 2 விசில் வந்தானே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க எப்படி வந்துட்டு கிரேவி நல்லா இருக்குது டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடி ஆயிச்சு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும் பாருங்க இப்ப சர்வ் பண்ணலாம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு நீங்க வந்துட்டு சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் வந்துட்டு சால்னா வச்சுக்கலாம் வீட்ல மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்க थैंक यू